வீடியோல விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையாங்க, அதுக்காக வந்துட்டு நாலு வகையான கொழுக்கட்டை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அவல் கொழுக்கட்டை பண்ண போறோம். ரெண்டு கார கொழுக்கட்டை, ரெண்டு ஸ்வீட் கொழுக்கட்டை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவல் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை பண்ண போறேன். அதுக்கு நான் இங்க சிவப்பு அவல் எடுத்துட்டு ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சிவப்பு அவல் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊறக்கு டைம் எடுக்கும், ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். நல்லா வந்துட்டு ஊற வச்சுட்டு இப்ப வந்து நான் தண்ணியை வடிச்சிட்டேன், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா வாட்டர் இருக்கு. அதை நல்லா பிழிஞ்சு நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருவோம். இப்ப தண்ணி இல்லாம எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இது வந்து இப்படி உதிரி உதிரியா இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கொஞ்சம் பசை பசையா ஆகணும், அப்பதான் கொழுக்கட்டை நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். அதனால நல்லா வந்து கை விட்டு அமுத்தி அமுத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வடிச்சோன்னா கொஞ்சமா கடலை பருப்பு, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது ஒரு ரெண்டு வரமிளகாய், அடுத்தது கொஞ்சமா அரை பெரிய வெங்காயம் பொடி பொடியா இருந்தது, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே ஒரு அரைக்கை அளவுக்கு துருவின தேங்காய், தேங்காய் வந்து ரொம்ப கலர் மாறினதெல்லாம் வச்சு இல்லைங்க, சும்மா எண்ணெயில பட்ட மாதிரி பெரட்டினா போதும். அவ்வளவுதான். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சிருக்க அவல்ல சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும், அப்புறமா வந்துட்டு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் பொழுதும் போடல, அவல்லையும் போடல, இதுக்கெல்லாம் சேர்த்து உப்பு போட்டாச்சு. எல்லாத்தையும் இப்ப ஒன்னா பிசைஞ்சிருவோம். இப்ப நான் கொழுக்கட்டை மாதிரி புடிச்சுக்க போறேன். நல்லா அமுத்தி டைட்டா புடிச்சுக்கோங்க, உதிந்துடாம. இந்த மாதிரி புடிச்சு நம்ம வச்சிருவோம். இப்ப வந்து இந்த கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சாச்சுங்க. ஆனா இன்னும் நான் வேக வைக்கல. நான் வந்து ரெண்டாவது டைப் ஸ்வீட் கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதையும் செஞ்சுட்டு ஒன்னா இட்லி தட்டுல வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிருக்கேன். இப்ப இனிப்பு அவல் கொழுக்கட்டைக்கு முக்கால் கப் அவல் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், மொறுமொறுன்னு ஆகணும், உடைச்சா அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வறுத்த அவல வந்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடியா அரைச்சிட்டு வந்துருவோம். இப்ப ஒரு பாத்திரம் வச்சுட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா அரை கப்புக்கு கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்க கரும்பு சர்க்கரைக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெல்லமா இருந்தா நீங்க வந்துட்டு ஒரு தடவை கொதிக்க வச்சு குப்பை இல்லாம அந்த தூசி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வருது பாருங்க. இப்ப வந்துட்டு ஒரு அரைக்கை அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அவல் சேர்த்திக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லா வந்து இதுல இழுக்கணும் பாருங்க, அப்படியே கெட்டி ஆகுது பாருங்க. உடனே ஒரு நிமிஷம் போதும், அப்படியே வந்து கெட்டி ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லைட்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்ப நல்லா ஆறட்டும், நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். சூடாறணும்னா நல்லா கை விட்டு அமுத்தி அமுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்ப வந்து கையில வந்துட்டு நெய் ஏதாச்சும் தொட்டுட்டு நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சுக்கலாம். ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்படி இந்த மாதிரி பிடிச்சு வச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்துட்டு இட்லி தட்டு வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணன அவல் கார கொழுக்கட்டையும் மேல் தட்டையும் இனிப்பு கொழுக்கட்டை கீழ்த்தட்டிலையும் வச்சுட்டேன். இப்ப நம்ம அடைச்சிருவோம். ஒரு ஏழுல இருந்து பத்து நிமிஷம் வெந்தா போதுங்க. ஒரு மீடியம் ஃபிளேம்ல ஏழுல இருந்து பத்து நிமிஷம் வச்செடுத்துடலாம். பாருங்க, இப்ப சூப்பரா நம்மளோட அவல் கொழுக்கட்டை ரெண்டுமே ஸ்வீட் காரம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நான் மொத்தமா நாலு கொழுக்கட்டையும் பண்ணிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப தேர்ட் நம்ம பண்ண போறது வாழைப்பழ பிடி கொழுக்கட்டைங்க. அதுக்கு நான் இங்க நல்ல பெரிய வாழைப்பழமா ஒன்னு எடுத்திருக்கேன். நீங்க வந்து இந்த பூவம்பழம் மாதிரி சின்னதா இருக்குன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை வந்துட்டு இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்திட்டு ரொம்ப நைஸா கூழ் மாதிரி அரைஞ்சிடக்கூடாது, ஒரு ஒண்ணுக்கு ரெண்டா தான் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு வரலாம்.
வாழைப்பழம் அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்ப வந்துட்டு நான் இது வந்து அரிசி மாவுல தான் பண்ணணும். வாழைப்பழ பிடி கொழுக்கட்டை முக்கால் கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு அப்படியே வாசம் ரொம்ப வரணும் அம்மா அப்படிலாம் எதுவுமே கணக்கு கிடையாது. ஒரு 3 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கோங்க போதும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல கரெக்டா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஏலக்காய் தூள், அடுத்தது ஒரு 1 கை அளவுக்கு துருவன தேங்காய். இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதி வரட்டும். இது கரைஞ்சிட்டு இது நல்லா கொதி வரணும். பாருங்க இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம அடிச்சு வச்ச வாழைப்பழத்தை இதுல சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க வாழைப்பழம் வந்துட்டு ஃபுல்லா அரையில கொஞ்சம் இந்த மாதிரிதான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்திடலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியை ஃபுல்லா இழுத்துடணும். பாருங்க ஃபுல்லா மாவு ஃபுல்லா இழுத்துருச்சு. இப்ப இத வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி ஆற வைக்கணும். அப்புறம் தான் பிடிக்கணும். ஒரு தட்டுல போட்டுட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்படி நல்லா வந்துட்டு படர்த்தி விட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு சூடு சீக்கிரம் ஆறும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஆறுனாதான் கை விட்டு நல்லா பிசைய முடியும். இப்ப நல்லா ஆறிடுச்சுங்க. இப்ப வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு நல்லா வந்துட்டு இதுல ஊத்தி விட்டு நல்லா அமுத்தி அமுத்தி பிசையலாம். நல்லெண்ணெய் இருந்தா மோஸ்ட்லி நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க நெய்யை விட, இது இன்னுமே நல்லா இருக்கும். இப்ப நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பிசையலாம். பாருங்க நல்லா நான் நெய் போட்டு பிசைஞ்சிட்டேன். எவ்வளவு சாஃப்டா கோல் ரவுண்டா வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப வந்துட்டு நம்ம கையில வந்து நெய் ஏதாச்சும் தொட்டுட்டு பிடிச்சிட்டு இப்படி ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். பாருங்க இப்ப நம்மளோட வாழைப்பழ பிடி கொழுக்கட்டை பிடிச்சு வச்சாச்சு. இப்ப இதையும் 4வது பண்ற கொழுக்கட்டையும் நான் ஒன்னா வேக வைக்க போறேன். இப்ப 4வது கொழுக்கட்டை என்னன்னு பாக்கலாம். 1/4 கப் ராகி மாவு. நான் வந்துட்டு இப்ப 4வது ராகி கார கொழுக்கட்டை தாங்க பண்ண போறேன். அதுக்கு 1/4 கப் ராகி மாவு வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு அதுல வந்துட்டு 2 ஸ்பூன் காயில் ஊத்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்ப கடுகு வெடிச்சுன்னா 1/2 ஸ்பூன் கடலை பருப்புங்க. அது கூடிய பாத்தீங்கன்னா ஒரு 3 வரமிளகாய், அடுத்ததா கருவேப்பிலையும் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் பொடி பொடியா இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கை அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். துருவன தேங்காய், அதை சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். 1/4 கப் வந்துட்டு நான் மாவு எடுத்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் சேர்த்தாச்சு, இன்னொரு 1/2 கப் சேர்த்திக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம மாவுக்கு இந்த வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்ப வந்துட்டு நம்ம ராகி மாவு வறுத்து வச்சிருந்தோம் அதை சேர்த்திக்கலாம். ராகி மாவு சேர்த்துட்டு சீக்கிரமா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா கொழுக்கட்டை மாதிரிதான் இந்த மாவு ஃபுல்லா அந்த தண்ணி ஃபுல்லா அந்த மாவு இழுத்துறணும். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம் கை பொறுக்கிற அளவுக்கு. பாருங்க ராகி மாவும் நான் நல்லா கொழுக்கட்டை மாதிரி நல்லா அமத்தி அமத்தி பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சுட்டேன். இப்ப வந்துட்டு நம்ம இதுக்கு முந்தி பண்ண வாழைப்பழ பிடி கொழுக்கட்டையும் ராகி கொழுக்கட்டையும் ஒன்னா வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 கொழுக்கட்டை வேக வச்சிட்டோம். இப்ப வந்துட்டு இந்த 2 கொழுக்கட்டை அதே மாதிரி 7-10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேகட்டும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 4 வகையான கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. ராகி கொழுக்கட்டை, அதே மாதிரி வாழைப்பழ பிடி கொழுக்கட்டை, இது வந்து அவல்ல ஸ்வீட்டும் காரம் ரெண்டும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 4 கொழுக்கட்டையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.